கடையும் இருக்கக்கூடாது. பத்து மணிலிருந்து காலையில் அஞ்சு மணி வரையும் எந்த கடையும் அலோடு கிடையாது. அஞ்சு மணிக்கு பிறகு தான் கடையை ஓப்பன் பண்ணோம். அதுக்கு இடையில லைட்டை போட்டு வச்சுக்கிட்டா ஏதாவது கடை யாரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். புரிஞ்சுங்க, கவர்மெண்ட் சொல்றதை ஃபாலோ பண்ணீங்க. ஒவ்வொரு கடையும் வந்து ஒவ்வொரு கடைக்கும் நாங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. பொதுமக்களும் கடைக்காரங்களும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நோயிலிருந்து நம்ம குடும்பத்தை எல்லாரையும் காப்பாத்துங்க. யாரோ ஒரு ஆளுகிட்ட வர நோய் ஆனால் வந்து நம்ம குடும்பத்தையே பாதிக்கும். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, குடும்பத்தோட ஆரோக்கியமா சந்தோஷமா வாழுங்க. திருச்சி மாணவர்கள் வாழ்த்துக்கள். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் தமிழக அரசு முதல் கட்டமாக தமிழகம் முழுவதும் இரவு நேர ஊரடங்கை நேற்று முதல் அமல்படுத்தியது. அதன்படி நேற்று இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி மாநகர் பகுதியில் காவல்துறையினர் நேற்று இரவு 10 மணி முதல் ஒலிபெருக்கி மூலம் வணிக வளாகங்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும், பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை செய்தனர். குறிப்பாக மத்திய பேருந்து நிலையம், சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் சக்திவேல் ஒலிபெருக்கியின் மூலம் எச்சரிக்கை செய்தார். மேலும் நகர பகுதிகளில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். பல இடங்களில் சுற்றித் திரிந்த வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி எச்சரிக்கை செய்தனர். அதோடு முகக்கவசம் அணியவும் வலியுறுத்தினார்கள். தம்பி இங்கே தம்பி.